Hello friends, assalamu alaikum, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா இன்னைக்கு எனக்கு முடிஞ்ச சின்ன சின்ன ஹெல்ப் எங்க அம்மா செஞ்சு கொடுத்தேன் அதான் உங்களுக்கு வீடியோ காமிக்க போறேன் அது கூடவே சில டிப்ஸ் சொல்லிக்கிறேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க நுஸ்ரத் வெல்டர்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிருங்க அப்பதான் நான் போற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் ஆவாரோ இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம் எங்கள் அம்மா வந்து ஃப்ரூட் சாலட் செய்கிறதுக்கு கிரேப்ஸ் எடுத்து வச்சுருந்தாங்க இது நான் வந்து கழுவுறேன்ட்டு நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன் எல்லா தாய்மார்களுமே பிள்ளைகள் நோம்பு பிடிச்சிக்கிறேன் இஃப்தார் டைமுக்கு ஏதோ ஸ்பெஷலாக செய்யலான்ட்டு நாலு முழுக்க கிச்சன்லேயே ஸ்பெண்ட் பண்ணுவாங்க சம்மர் டைமில் கிச்சன்லேருந்து வேலை பார்க்குறதே எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அவங்களுமே நோம்பு பிடிச்சிட்டு சம்மர் டைமில் நம்மளுக்காக கடப்பங்கள்லேருந்து வேலை பார்த்துட்ருக்காங்க அதனால் எனக்கு முடிஞ்ச ஹெல்ப்பை நான் எங்கள் அம்மாவுக்கு செஞ்சு கொடுக்க போகிறேன் நீங்களுமே உங்கள் வீட்டில் பேரண்ட்ஸுக்கு ஹெல்ப் பண்ணி கொடுங்க ஃப்ரூட்ஸை வந்து நல்லாவே கழுவிட்டு கட் பண்ணுங்கள் அதில் வந்து பூச்சி மருந்து எதாக இருந்தால் அதில் தண்ணியில் போயிடும் நான் செய்கிற ஹெல்ப் தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை உங்களுக்கு எது முடியுமோ அந்த ஹெல்ப் உங்கள் அம்மாவுக்கு பண்ணி கொடுங்க நான் வந்து ரெண்டு கலர் கிரேப்ஸை எடுத்துக்கிறேன் ரெண்டு கலர் கிரேப்ஸையும் நல்லா வந்து கழுவிக்கிறேன் தண்ணியில் நீங்களுமே கழுவிக்கோங்க பொமகிரானேட் இந்த மாதிரி நாலு பக்கமும் கட் போட்டுக்கோங்க கட் போட்டதுக்கு அப்புறமா இந்த மாதிரி விரிச்சு அழகாக வந்துடும் இப்போ நம்ம நாலு பக்கம் அந்த மாதிரி விரிச்சு விட்டதுக்கு அப்புறமா இந்த மாதிரி நான் வந்து உருத்து விட்டுக்கிறேன் கவுத்தி வச்சு தான் நான் உருத்துறேன் நிமித்தி வச்சு உருட்டுறேன் நம்ம ட்ரெஸ்லலாம் கரையாயிரும் ஃப்ரூட் சாலடுக்கு மாதுளப்பழம் போட்டால் ரொம்பவே கலர்ஃபுல்லாக இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஃப்ரூட் சாலட் போடுறதுக்கு நான் கொஞ்சம் டேட்ஸ் எடுத்துக்கிறேன் அதை நம்ம சீடை ரிமூவ் பண்ணிடலாம் எனக்கு ஃப்ரூட் சாலடில் டேட்ஸ் போட்டால் ரொம்பவே பிடிக்கும் அதனால் நான் போடுறேன் டேட்ஸ் வந்து ரொம்பவே அயன் சத்து அதனால் ஃப்ரூட் சாலடில் சேர்த்துக்கோங்க டேட்ஸு சாப்பிடும்பொழுது நம்ம அந்த சீடு எடுக்கும்போது அதோட சேர்த்து பூச்சி இருக்குதான்னு பாருங்கள் சில டேட்ஸில் பூச்சியும் இருக்குது பார்த்து சாப்பிடுங்க ஃப்ரூட் சாலடு போடுறதுக்கு எல்லா ஃப்ரூட்ஸும் நான் வந்து கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணிடலாம் மேங்கோவும் ஆப்பிள் எங்கமாக கட் பண்ணிடுன்னு சொல்லிடுறாங்க இப்போ நான் வந்து டேட்ஸும் கிரேப்ஸும் நான் வந்து கட் பண்ண போகிறேன் சின்ன சின்னதாக ஆப்பிளும் மேங்கோவும் எங்கம்மா கட் பண்ணிட்டாங்க இது நான் வந்து எல்லா ஃப்ரூட்ஸையும் நான் வந்து பாக்ஸில் மிக்ஸ் பண்ண போகிறேன் இந்த மாதிரி ஃப்ரூட்ஸை நீங்கள் தனியாக பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு தேவைப்பட்ட போது நம்ம வந்து எடுத்து சர்வ் பண்ணிக்கலாம் இப்போ நான் வந்து எல்லா ஃப்ரூட்ஸையும் போட்டு இது நம்ம வந்து நான் மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன் எங்கள் அம்மா வந்து கஸ்டர்டு காய்ச்சிருவாங்க இப்போ நான் வந்து எல்லா பழமும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நான் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் மிக்ஸ் பண்ணக்கப்புறமா பாக்ஸில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிடலாம் ஃப்ரிட்ஜில் இப்போ இஃப்தார் டைம் வந்தாச்சு இப்போ நம்ம கஸ்டர்டும் ஊற்றி ஃப்ரூட்ஸையும் போட்டு சர்வ் பண்ணிடலாம் ஃபஸ்ட் நான் ஒரு கிளாஸில் வந்து ஃப்ரூட்ஸை போட்டுக்கிறேன் நீங்கள் வந்து அந்த கஸ்டர்டை வந்து ஃப்ரூட்ஸோடு மிக்ஸ் பண்ணி போட்டிங்கன்னா அது தண்ணி விட்டுரும் நீங்கள் இந்த மாதிரி வச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் மிக்ஸ் பண்ணி வைக்கும்போது மிஞ்சிட்டுன்னா தண்ணி விட்ட மாதிரி ஆயிரும் கஸ்டர்டு அடுத்த நாள் வச்சு சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்காது எனக்கு ஃப்ரூட்ஸ் சாலட்லாம் மில்க் மேடு ஊற்றினா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் கொஞ்சம் நான் மில்க் மேடு ஊற்றிக்கிறேன் இப்போ நம்ம நட்ஸு போட்டு நான் சர்வ் பண்ண போகிறேன் ஃப்ரூட்ஸ் அதுக்கப்புறம் கஸ்டர்ட் மில்க் மேடு எல்லாமே போட்டு வச்சு இப்போ நான் வந்து சர்வ் பண்ணிக்கிட்டேன் பாதாம் பிஸ்தா தோல் உரிக்கிறதுக்கு எங்கள் அம்மா வந்து வெளியில் ஊற போட்டு வச்சுருந்தாங்க இப்போ நான் வந்து அதை உரிக்க போகிறேன் அதை நைக்கும்போது வலுக்குள்ளக்குன்னு வெளியே வந்து அது ஜாலியாகவே இருக்கும் எனக்கு இது ரொம்ப பிடிக்கும் இந்த வேலை அம்மானை கொஞ்சம் போட்டுக்க மாட்டாங்களான்னு இருந்துச்சு இப்போ நான் வந்து அந்த பாதாம் பிஸ்தா தண்ணியாக இருந்துச்சு நான் வந்து இப்போ தொடக்க போகிறேன் ஒரு பிளேட்டில் டிஷ்யூ பேப்பர் வச்சுட்டு அந்த பாதாம் பிஸ்தா இப்படி போட்டுறேன் இப்போ பாதாம் பிஸ்தா போட்டினதுக்கப்புறமா ஒரு டிஷ்யூ பேப்பர் மேலேயும் வச்சு நல்லா ஈரம் இல்லாமல் நல்லா தொடச்சி எடுத்துக்கோங்க ஈரம் இருந்துன்னா கொஞ்சம் நாளைக்கு இருக்காது ஈரம் நல்லா தொடச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் நாளைக்கு வரும் இப்போ உங்கள் அம்மா கட் பண்ணிட்டாங்க பாருங்கள் இவ்வளோ ட்ரையாக இருக்குதுன்னு நீங்கள் மொத்தமாக செஞ்சு ஒரு நாள் வச்சுட்டிங்கன்னா இஃப்தார் டைமில் கடப்பாசி ரோஸ் மிளகுலாம் போட ரொம்ப ஈஸியாக இருக்கும் அந்த டைமில் வந்து செஞ்சிட்ருக்க தேவையில்லை இப்போ இஃப்தார் டைமில் இப்போ நாங்கள் வந்து பாதாம் பிஸ்தா போட்டு சர்வ் பண்ணுறோம்
இப்போ நான் வந்து சப்ஜா சீடை வந்து ஊற போட போகிறேன். எங்கள் அம்மா வந்து சொல்லுவாங்க இஃப்தார் டைம் வரும்போது, ஐயோ சப்ஜா சீடை ஊற போட மறந்துட்டேன்னு சொல்லுவாங்க. அதனால நான் காலையிலேயே சப்ஜா சீடை ஊற போடுறேன். இந்த மாதிரி காலையிலேயே இஃப்தாருக்குள்ளே ப்ரிப்பரேஷன்லாம் பண்ணி வச்சுட்டா கொஞ்சம் வந்து ஃப்ரீயாக இருக்கலாம். இப்போ நான் போட்டுட்டால் கொஞ்சம் கலக்கி விட்டுக்கலாம். இது வந்து நான் வந்து ஊறதை உங்களுக்கு ஜூமாக காமிக்கிறேன். இப்போ நான் உங்களுக்கு ஜூமில் காமிக்கிறேன். ஐயோ போடும்போது கொஞ்சமாக தான் இருந்துச்சு, ஊற ஊற கொஞ்சம் நிறையா ஆகிட்டு. சரி, எங்கள் அம்மா மூணு நாளைக்கு கொஞ்சம் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ நல்லாவே ஊறிட்டு நான் வந்து கொஞ்சம் டப்பாவில் வச்சு நான் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ண போகிறேன். ஏர்டைட் கண்டெய்னரில் தான் நான் ஸ்டோர் பண்ணுறேன். அதுக்கப்புறமா எங்கள் அம்மா வந்து கடப்பாசி காய்ச்சி வச்சுருந்தாங்க. இது வந்து இப்போ செட் ஆகிட்டு இதை நான் வந்து கட் பண்ண போகிறேன். கட் பண்ணுறது குழம்பானதான் போவோம், அதை ஒன்றும் நினச்சிக்காதீங்க. இந்த மாதிரி கட் பண்ணும்போது நான் யூடியூப்பில் சோப் கட்டிங் வீடியோ பார்த்துருக்கேன், அதே மாதிரி எனக்கு ஃபீல் ஆயிடுச்சு. இந்த மாதிரி கட் பண்ணிக்கப்புறமா நீங்கள் வந்து பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. நான் செஞ்சு முடிச்சதுக்கப்புறமா நான் அந்த லொஹர் தொழுதுட்டு ஓதிட்டு அதுக்கப்புறமா மற்ற வேலைகள் பார்க்கலாம். அதுக்கப்புறமா எங்கள் அம்மா வந்து பூண்டு உரிக்க சொன்னாங்க. இப்போ நான் வந்து பூண்டு உரிக்க போகிறேன். இந்த மாதிரி பூண்டை உரித்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு சமையல் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ பூண்டு ஃபுல்லாக உரித்து முடிச்சுட்டேன். இது மேலே வந்து டிஷ்யூ பேப்பர் வச்சு நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டிங்கன்னா ரொம்ப நாளைக்கு இருக்கும். அதுக்கப்புறமா இங்கே வந்து மல்லி புதினா வாங்கி வச்சுருந்தாங்க. நான் க்ளீன் பண்ணுறேன்னு எடுத்துகிட்டு வந்துட்டேன். புதினா வந்து இலை மட்டும்தான் நான் உருவி போடுறேன், காம்பு போட்டுடுறேன். மல்லியில் எல்லாருமே யூஸ் ஆகும், அதனால் வாட் நெல்லை மட்டும் எடுத்து போடன்னு சொல்லிட்டாங்க. நான் வாட் நெல்லை மட்டும் எடுத்து போட்டேன். மல்லி புதினாவும் ஒரே பாக்ஸில் வச்சுட்டேன். எடுக்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நான் புதினா ஃபுல்லாக எடுத்து முடிச்சுட்டு இப்போ மல்லி எடுக்கிறேன். அது வாட் நெல்லை மட்டும் தான் நான் வந்து கீழே போடுறேன். அப்புறம் மல்லி புதினாவும் எடுத்துகிட்டேன். அதுக்கு மேலே கொஞ்சம் டிஷ்யூ பேப்பர் வச்சுக்கலாம். வெறுவ தண்ணி படாமல் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் டிஷ்யூ பேப்பர் வச்சா. உங்கள்கிட்ட டிஷ்யூ பேப்பர் இல்லைன்னா காட்டன் துணி கூட கட் பண்ணி இதில் வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா எங்கள் அம்மா வந்து இஃப்தாருக்கு கட்லெட் ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. நான் வந்து பிரெட் கிரம்ஸில் கவுட் பண்ணுறேன்ட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன். எங்கள் அம்மா வந்து எக்ல டிப் பண்ணி தருவாங்க, நான் பிரெட் கிரம்ஸில் கவுட் பண்ணுவேன். இப்போ நாங்கள் செஞ்சு முடித்தாச்சு. இது வந்து இப்போ இஃப்தாருக்கு போய்க்கிறதுக்கு இன்னும் கொஞ்சமே இருக்குது. நாங்கள் வந்து அதை பண்ணி ஃப்ரீஸ் பண்ணி வைக்க போகிறோம். நீங்கள் செய்யும் போதே எக்ஸ்ட்ராவாக செஞ்சு வச்சுட்டிங்கன்னா, ஃப்ரீஸ் பண்ணி வச்சுட்டிங்கன்னா இன்னொரு நாளைக்கு எடுத்து பொரிச்சுக்கலாம். ஒரு நாளைக்கு ஆச்சு ஈஸியாக இருக்கும், வேலையும் ஃப்ரீயாக இருக்கும். ஏற்கனவே ஸ்ப்ரிங் ரோல் செஞ்சாச்சு, ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருந்தோம். எங்கள் வந்து பொரிக்கிறதுக்காண்டி வெளியே எடுத்துக்க சொன்னாங்க. பொரிக்கிறதுக்கு முன்னாடி ஹாஃப் அன் ஹவருக்கு முன்னாடி வெளியே எடுத்து வச்சுருங்க. ஸ்ப்ரிங் ரோலில் பொரிச்சா வந்து ஓவராக ஆயில் குறிக்குது, அதனால் ஓவனில் வச்சு ட்ரை பண்ணி பார்க்கலான்ட்டு பார்க்க போகிறோம். இது எடுத்து வச்சக்கப்புறமா நான் அசர் தள்ளிட்டு ஓத போகிறேன். ஓதிட்டு அடுத்த வேலையில் பார்க்கலாம். ரம்ஜான் வாரத்தில் நோம்பு மட்டும் பிடிச்சா போதாது, அது ஒரு அம்பலகம் செய்யணும். தோலுங்க, ஓதுங்க, நிறைய நிறைய ஓதுங்க, உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு ஓதுங்க. இப்போ நம்ம ஒரு ரோலை பேக் பண்ணி எடுத்துடலாம். இவன் வந்து ஓவன் இருக்கனே இப்போ ஹீட் பண்ணிட்டாங்க. இப்போ பேக் ஆகிட்டு பாருங்கள், ஒரு சொட்டு ஆயில் கூட இல்லை. நாங்கள் வந்து மொத்தம் 15 நிமிஷம் பேக் பண்ணி எடுத்தோம். பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பாக இருக்குன்னு. இப்போ அதே மாதிரி நாங்கள் சம்சாமையும் பேக் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இதுவுமே சூப்பராக பேக் ஆகிருக்கு. இப்போ நோம்பு துறக்க டைம் ஆகிட்டு இப்போ நான் வந்து கேவரா வாட்டரை வந்து தண்ணியில் ஊற்ற போகிறேன். நோம்பு திறந்துட்டு இந்த கேவரா தண்ணியை குடிக்கும்போது தான் குடித்த மாதிரி இருக்கும். இதுதான் கேவரா வாட்டர். காயல்பட்டினத்தில் இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப நல்லா தெரியும். இது எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா, பாடியில் ஹீட் வந்து குறைக்கிறதுக்கும் நீர் கடுப்பு வராமல் இருக்கிறதுக்கு தான் இது யூஸ் பண்ணுறாங்க. இதோட ஸ்மெல்லே நல்லா இருக்கும். ஒரு பாட்டிலுக்கு 1.5 மூடி ஊற்றினாலே போதும். உங்கள்கிட்ட கேவரா வாட்டர் இல்லைன்னா நீங்கள் ரோஸ் வாட்டர் கூட யூஸ் பண்ணிக்கலாம்.
கெரா வாட்டர் ஊற்றினாங்க. அப்புறமா இதை மூடி போட்டு நல்லா ஷேக் பண்ணிக்கோங்க. இஃப்தாருக்கு டைம் ஆயிடுச்சு, அதனால் நானும் எங்கள் அண்ணன் சேர்ந்து எடுத்து வைக்க போகிறோம். இன்றைக்கி நான் செஞ்சு கொடுத்த சின்ன சின்ன வேலைகள்லாம் எங்கள் அம்மா வந்து உதவியாக இருக்குதுன்னு சொன்னாங்க. இதே போல் அவங்க அம்மாவுக்கும் அவங்க முடிஞ்ச வேலைப்பை செஞ்சு கொடுங்க, அவங்க ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. நான் சொன்ன சில டிப்ஸையும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.